வணக்கம். இன்றைக்கு ஒரு புதுவிதமான ஒரு நிகழ்வை பற்றி பேசவிருக்கிறேன். அதாவது ஆழ்கடலில் நடந்த ஒரு திருமணத்தை பற்றி பார்ப்போம். இது தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில் ECR அருகே இந்த திருமணம் நடைபெற்றது. இவற்றை பற்றி செய்தித்தாள்களில் நீங்கள் படித்திருப்பீர்கள், தொலைக்காட்சி மூலமாகவும் பார்த்திருக்க வாய்ப்பு உள்ளது. மணமகனுடைய பெயர் சின்னதுரை. இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். மணமகள் ஸ்வேதா, இவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர். இருவரும் இன்ஜினியரிங் படித்தவர்கள். இவர்களுக்கு இந்த மாதம் 1ஆம் தேதி அன்று அவருடைய திருமணம் கடலுக்கு அடியில் நடந்தது. இது மிகவும் ஆச்சரியமான ஒரு செய்தி தான். சின்னதுரை பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு லைசன்ஸ்டு ஸ்கியூபா டைவர் என்று சொல்வார்கள். ஆழ்கடலில் அவர்களுக்கு நல்ல ஒரு தீவிர பயிற்சி பெற்றுள்ளார். இதில் இவருக்கு 12 வருடம் அனுபவம் உள்ளது, எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வார்கள், அனுபவம் உள்ளது. இவருடைய உறவினர் அரவிந்த் என்பவர் இந்த ஸ்கியூபா டைவிங் சென்டர் ஒன்று நடத்தி வருகிறார். இதை பற்றி அவருடைய சின்னதுரை அவர்கள் ஸ்வேதாவிடம் சொன்னார், நம்முடைய கல்யாணம் ஒரு புது விதமான ஒரு விதமாக நடைபெற வேண்டும், கடலுக்கு அடியில் நடந்த நன்றாக இருக்கும் என்று சொன்னவுடன் அவர் மிகவும் பயந்து போனார். அதற்கு அவர் உடன்படவில்லை. பிறகு ஒருவாறாக அவர் கன்வின்ஸ் பண்ணி அவர் சம்மதிக்க வைத்தார். இது இந்தியாவின் இதற்கான அவருக்கு ஸ்வேதாவுக்கு 3 நாட்கள் கடலுக்கு அடியில் அந்த ஒரு சிறப்பான ஒரு உடை அணிந்து கொண்டு அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இது என்ன ஒரு ரெக்கார்ட் பிரேக் என்று சொல்வார்கள், இது இந்தியாவின் முதல் இந்து கல்யாணம் என்று சொல்லலாம். இதற்கு முதலாக ஒரு திருமணம் கடலுக்கு அடியில் நடந்தது, அது கேரளாவில். ஆனால் அது கிறிஸ்துவ முறைப்படி அது நடந்ததாக செய்தித்தாள்களில் நான் படித்தேன். உண்மையாக சொல்ல போனால், ஸ்வேதாவர்களுக்கு இந்த ஸ்கூபா டைவிங் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு எண்ணம் ஒன்று இருந்தது. கல்யாணத்துக்கு முன்பாக என்ன எண்ணம் என்றால், புதுவிதமாக தன்னுடைய கல்யாணத்தை அவர் நடத்த வேண்டும் ஒரு எண்ணம் இருந்தது. ஆகவே அவர் சின்னதுரையும் அவரிடம் சொல்ல, அவரும் பல வீடியோ காட்சிகள், கடலுக்கு எவ்வாறு உள்ளே செல்வது, அந்த மாதிரி கடலுக்கு நம்ம அடியில் போய் ஆழ்கடலில் கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்ல அவரும் கொஞ்சம் ஒரு சம்மதம் தெரிவித்தார். பிறகு இவருக்கு அதில் பயிற்சி அளிக்கப்பட்டது. ஸ்வேதாவளுக்கு நான் சொன்னது போல 3 நாட்கள் முறையான பயிற்சி அளிக்கப்பட்டது. பிறகுதான் ஸ்வேதாவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த பயம், முதலில் பயம் இருந்தது. கடலுக்கு திடீர் போய் கடலுக்குள்ள கல்யாணம் பண்ணுறது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் அந்த கல்யாண டேட் அந்த ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது. ஏனென்றால் கடலின் சீற்றம், சீதோஷ நிலை, இப்படி பலவாறுபட்ட அவர்களுக்கு இடையூறுகள் இருக்கும். இதை அங்கே வல்லுநர்கள் அவரோட மூலமாக அறிந்து கொண்ட பிறகுதான் அவர்கள் கல்யாணத்திற்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். திடீரென்று போன இந்த மாதம் 1ஆம் தேதி அன்று காலையில் தான் அவங்களுக்கே தெரியும் தனக்கு கல்யாணம் நடக்கப் போகிறது என்று. ஸோ அதனால் அவர்கள் கல்யாண பத்திரிகையிலும் அவர்கள் கல்யாண தேதி அவர்கள் குறிப்பிடவில்லை. அதிகாலையில் தான் அவர்களுக்கு தெரியும். பிறகு இதுக்கான ஒரு சிறப்பு உடைகள், யாருக்கு அதற்கு எல்லாம் மாஸ்க் எல்லாம் இந்த ஆக்சிஜன் எல்லாமே அணிந்து கொண்டு அவர்கள் கடலில் இறங்க வேண்டும். நாம் கல்யாணம் பண்ணுவது போல மூன்று முடிச்சு போடுவது, மாலை மாற்றுதல் எல்லாமே கடலுக்குள் நடந்தது. அது மிகவும் அதிசயம் தானே. அவருடைய உறவினர்களுக்கு எல்லோருக்கும் மனதிலும் பயம்தான். அவர்கள் யாரும் கடலுக்கு அடியில் செல்ல முடியாது. அவர்கள் கரையிலே நின்று கொண்டு கொஞ்சம் பயந்து கொண்டுதான் இருந்தார்கள். கல்யாணம் எப்படி நடந்தது என்பதை பார்ப்போம். இந்த வல்லுநர்கள், ஒரு சில வல்லுநர்கள் இவர் மணமக்களுடன் பயணம் செய்தனர். இவர்கள் அந்த ECR அந்த கடற்கரையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு படகில் சென்று அங்கிருந்து கடலுக்குள் இறங்கினர். அதில் ஆழம் எவ்வளவு தெரியுமா? அப்பப்பா நினைத்தாலே பயமாக இருக்கிறது. 60 அடி ஆழம், 60 ஃபீட். உள்ளே மூன்று முடிச்சு மாலை மாட்டுதல் போன சடைகள், உள்ளே மடமேடை கூட அவளுக்கு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் பர்டிகுலர் அந்த பிளேஸில் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. ஒரு விந்தையான நிகழ்ச்சி தானே. கடலுக்கடையில் அவர்கள்
மறுபடியும் அவர்கள் போட்ட அந்த பந்தலை பிறகு திருமணம் முடிந்த பிறகு அதை சுத்தம் செய்து எடுத்து விட்டனர். ஏனென்றால் இப்பொழுது பொல்யூஷன் ஆகிவிடும். அதனால் மற்ற நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அவர்கள் வீட்டிற்கு சென்று மற்ற திருமண ஏற்பாடுகள் ஐயருடைய உதவியுடன் மற்ற உறவினர்கள் முன்னிலையில் அது இனிதாக நடந்தது. தற்போது நாம் கடலை மாசுபடுத்துகிறோம். எப்படி மாசுபடுத்துகிறோம்? குப்பைகளை கொட்டுகிறோம். இது வந்து கடலில் கடல் வாழும் மீன்களுக்கு அது கேடு விளைவிக்கும். ஏன், மீன்கள் இனமே அழிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கல்யாணம் பண்ணுவதால் மக்களுக்கு தே வாண்ட் டு கிரியேட் அன் அவேர்னஸ், கடலில் குப்பைகளை போடக்கூடாது. அதனால் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கிறது. அதனால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகும். இதுதான் சின்னதுரை அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்க, கடலை மாசு பண்ணக்கூடாது. இது ஒரு நல்ல முயற்சி தான். இந்த தம்பதிகள் நிச்சயமாக இந்த தம்பதிகளை பாராட்டத்தான் வேணும். பாராட்ட வார்த்தைகள் இல்லை என்றே கூறலாம். இதில் ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லலாம். இது ஒரு ஜல்லிக்கட்டு போல, மாடு முட்டினால் உயிரே போகும். அதே போல இது ஆழ்கடலில் பல இன்னல்களை அவர்கள் சந்திக்கக்கூடும். இது ஒரு வீர தீர செயல் என்று சொல்லலாம். பாயிண்ட் ஒன். இரண்டாவது பாயிண்ட், கடலை மாசுபண்ணக்கூடாது என்ற ஒரு செய்தி மக்களுக்கு இதன் மூலமாக அவர்கள் எடுத்துரைத்தனர். இந்த ஜோடி பல்லாண்டு வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திப்போமாக. தமிழன் இந்த சாதனையை செய்தது, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இது தமிழன் செய்தது, நமக்கெல்லாம் பெருமைதானே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, சி யூ.